ஹலோ கைஸ், வெல்கம் டு திலி கிச்சன். இன்னைக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாக தட்டை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 200 கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 50 கிராம் அளவுக்கு உளுந்த ஒரு 2-3 நிமிஷம் எண்ணெய் சேர்க்காம லைட்டாக வறுத்துட்டு அதை நல்லா பவுடர் ஆக்கி சேர்த்துருக்கேன். 50 கிராம் அப்படின்றனால நான் மிக்சிலே பவுடர் ஆக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரிசி மாவு எங்கள் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான், வறுத்த அரிசி மாவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். அரிசி மாவு நாங்கள் எப்போவுமே வீட்டில் அரைச்சி அதை வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அதில் இடியாப்பம், கொலக்கட்டை, பால் கொலக்கட்டை எல்லாமே செஞ்சுக்கலாம். அந்த அரிசி மாவை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடையில் கிடைக்கிற அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் வறுத்த மாவான்னு செக் பண்ணிக்கோங்க. வறுக்கலை அப்படின்னா லைட்டாக வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. ஒரே முட்டுக்காக தண்ணி சேர்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்காது. நான் மாவு ரெடி பண்ணிட்டேன் பாருங்க. இந்த அளவுக்கு மாவு கொஞ்சம் திக்காக இருக்கணும். நம்ம கைகளால் உருண்டையாக பிடிச்சோம் அப்படின்னா கரெக்டாக வரணும். மாவு ரெடி பண்ணியாச்சு, இப்போ தட்டி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பால் சைஸ் அளவுக்கு மாவு வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி ஃபாயில் ஷீட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபாயில் ஷீட்டில் லைட்டாக ஆயில் தேய்ச்சிட்டு இந்த பால் சைஸ் இருக்க மாவு நடுவில் வச்சுட்டு இதுக்கு மேலே நான் ஃபாயில் ஷீட் வச்சுக்க போகிறேன். கிளாஸ் இல்லைன்னா வந்து டிஃபன் பாக்ஸ் மூடி இல்லை ஏதாச்சும் ஒரு மூடி எடுத்து ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வரும் ஒட்டாமல். உங்கள்கிட்ட ஃபாயில் ஷீட் இல்லை அப்படின்னா நல்லா திக்கான ஷீட் வச்சு நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் வாழையில கூட எண்ணெய் தேய்ச்சி தட்டி எடுத்துக்கோங்க, அதுவுமே நல்லா தான் வரும். இப்போ நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் பாருங்கள். ஒரு பேனில் ஆயில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் சூடாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மாவு விட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். தட்டி வச்சுருக்க மாவை நம்ம உள்ளே சேர்த்ததுமே இந்த மாதிரி மேலே பொங்கி வரணும். அதுதான் வந்து சரியான அளவுக்கு ஆயில் ஹீட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் ஆயில் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி போட்டிங்க அப்படின்னா இது அப்படியே கீழே வந்து படிஞ்ச மாதிரி ஆகிடும். ஒரு பக்கம் வெந்ததுமே திருப்பி விட்டு இன்னொரு பக்கம் வேக வச்சுக்கலாம். இன்னும் கூட தட்டி வச்சுருக்க மாவை சேர்த்து வேக வைக்கிற அளவுக்கு இடம் இருந்துச்சு, அதனால் எக்ஸ்ட்ரா 2 சேர்த்துக்கிறேன். இந்த தட்டைக்கு நம்ம மாவு ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ரெடி பண்ணிடலாம். ஆனால் இதை பொறிச்செடுக்கிறது தான் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆயில் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி போட்டிங்க அப்படின்னா இது கரெக்டாக வேகாது, கரெக்டான அளவுக்கு ஆயில் ஹீட் ஆகியிருக்கணும். அதே மாதிரி ஒரு பக்கம் வெந்ததும் அப்பப்போ திருப்பி விட்டு இன்னொரு பக்கம் வேக வச்சுக்கோங்க. ரொம்ப கலர் மாற அளவுக்கு வேக வச்சிங்க அப்படின்னா இந்த தட்டை வந்து கசந்துடும். தட்டை 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாமே அடங்கிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆயிலிருந்து வெளியே எடுத்துடலாம். இவ்வளோதான் கைஸ், நம்முடைய இன்ஸ்டன்ட் அண்ட் கிறிஸ்பியான தட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம டெல்லி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.